வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எயிட்டின் சேனல் வச்சுருக்கோம். நம்ம வீடியோ கண்ணப்பசம் பார்த்தீங்கன்னா, கிராமத்து முறைப்படி மசாலைன்னா அம்மையிலே அரைச்சி மஞ்சட்டியில் கிளி மீன் குழம்பு வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, சமையலாம் முடிஞ்சிச்சு. அந்த சமையல் வீடியோ 2 நிமிஷம் தான் இருக்கும், அந்த வீடியோ பார்த்து வாங்க. அடுத்த நாங்கள் எயிட்டி சேலஞ்ச் வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் சமையல் பண்ணி இந்த மீன் குழம்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிங்க. டன். இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, கிளி மீன் சமையல். பாருங்கள், கிளி முக்காட்டம் இருக்கும், அதனால் அந்த மீனுக்கு பேர் கிளி மீன். சக்கரை ஆட்டின நல்லெண்ணெய், வெந்தயம், சோம்பு, வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, தக்காளி, அம்மியில் அரைச்ச மஞ்சள், அம்மியில் அரைச்ச மிளகாய், அம்மியில் அரைச்ச மல்லி, கரைச்ச புளித்தண்ணி, கல் உப்பு, குழம்பு நல்லா கொதி வந்துச்சு. இப்போ கிளி மீன் துண்டை நான் குழம்புல சேர்த்துக்கிறோம். பாருங்க, ஒரு பானை சோறு. சின்ன வயசுல களிமண் முட்டை செஞ்சு விளாண்ட நான் வரும். பாருங்க மீன் குழம்பு. சாப்பாடு ஆரம்பமாகட்டும்.
அருமையாக இருக்கு. நீங்களே இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. வழக்கம் போல சட்டி காளி செம்ம பசி. காலை எதுவும் சாப்பிடல. இப்போ மணி 2 ஆச்சு.
பாருங்க மக்களே, நீட்டாக சாப்பிட்டாச்சு. ஒரு பானை சோறு காலியாக போச்சு. பாருங்க, மண் சட்டியில மிச்சம் இருக்கு. மண்பானையே மிச்சம், வேற ஒன்றும் இல்லை. இதுதான் முள் எம்ப சாப்பிட முடியாது. பாருங்க, நீட்டாக சாப்பிட்டாச்சு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலாக்ஸ் ஷேர் பண்ணிக்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது புது வீடியோ பார்ப்போம். டாடா, பாய் பாய். டா, எல்லாம் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க.